அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் திருமணம், வீடு, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி செய்யலாமா, எந்தெந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யலாம், எந்த காரியங்கள்லாம் வந்து கண்டிப்பா நம்ம புரட்டாசி மாதத்துல செய்யக்கூடாது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோ வந்து முழுமையா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வீடியோக்கான தகவல்கள் வந்து முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயனடையலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாட்டிற்கு மட்டுமே உரியது. தமிழ் மாதங்களில் ஆறாவதாக இருக்கும் மாதம் புரட்டாசி. மிகவும் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாகவும் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் சில நாட்கள் விரத நாட்களாக இருப்பது வழக்கம். ஆனால் புரட்டாசி மாதமோ சனி விரதம், நவராத்திரி விரதம் என மாதம் முழுவதும் விரதமும் திருவிழா கோலமாக தான் இருக்கிறது. இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வளகாப்பு நடத்தலாமா, வீடு கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் செய்யலாமா என்று பலரும் கேட்கின்றனர். தமிழ் இந்து குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்வதில்லை. அதேபோல் புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் எதுவும் பிரச்சனை வருமா என்று கேட்கின்றனர். புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம். சுப காரியங்களை சில குறிப்பிட்ட மாதங்களில் மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி ஆகிய மாதங்களில் திருமணம் செய்யலாம். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள், குழந்தை பாக்கியம் நன்றாக அமையும். பொதுவாக எந்த சுப காரியங்களையும் வைகாசி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யலாம், அது தடையின்றி மங்களகரமாக நடைபெறும். ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் முக்கியமான விரதங்கள் உள்ளன. முன்னோர்களை வழிபடும் மகாலியபட்சம், மகாலிய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம். கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம். நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடுவதை தவிர்த்துவிட்டனர். வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாமா? வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரும் பட்சத்தில் வளகாப்பு நடத்தலாம். அது ஒரு நாள் பண்டிகை தான், முடிந்துவிடும். அதேபோல் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் திருமணம் இதனால் பாதிப்பு எதுவும் வருவதில்லை. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி ஆகிய மாதங்களில் வீடு கட்டும் வேலையை தொடங்கினால் தடையில்லாமல் விரைவாக முடியும். சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய மாதங்களில் கிணறு வெட்டினால் அது என்றும் வற்றாது. ஆடி, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய மாதங்களில் வீடு வாங்கவும் கூடாது, வீடு குடியேறவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துள்ளனர். திருமணம் செய்யலாமா?
திருமணம் செய்யக்கூடாது. புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்ச முன்னோர்களுக்காக அனுசரிக்கப்படுகிறது. அதேபோல் பெருமானுக்கு விரதம் இருக்கும் மாதம் நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்துவிட்டனர். முன்னோர்களின் வழியை பின்பற்றினால் நமக்கு தொந்தரவு இல்லை. தொழில் வியாபாரம் தொடங்கலாமா? புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பண்டிகை நாளின் கடைசி நாளான விஜயதசமி அன்று கல்வி கற்றுக்கொள்ள தொடங்கினால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், வாழ்க்கைக்கு பயன்படும். அதேபோல் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், மென்மேலும் வளரும். புரட்டாசியில் குழந்தைகள் பிறந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. புரட்டாசியில் பிறக்கும் குழந்தை புரட்டி எடுப்பார்கள் என்று பெற்றோர்கள் பயப்படுவார்கள். இது தவறானது. புரட்டாசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள். சித்திரையில் கத்திரி வெயில் காலம் குழந்தை பிறப்பை தவிர்ப்பது போல மழை மாதமான புரட்டாசியில் பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய் தாக்கும் என்பதால் தான் இந்த மாதத்தில் குழந்தை பிறப்பதை பலரும் விரும்புவதில்லை. இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் இயல்பாகவே புத்திசாலித்தனம் நிறைந்திருக்கும். புதன் கிரகத்திற்குரிய மாதம் புரட்டாசி மாதம். புதனின் வீடு கன்னிராசியாகவும் அது பெருமாளின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் தான் கன்னிராசியில் சூரியன் அமர்கிறார். அதனால் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பூஜை வழிபாடு பஜனை பிரம்மோற்சவம் செய்யப்படுகிறது. புரட்டாசி மாதம் யமனின் கோரை பற்களுக்குள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகிறது. இதனால் இந்த மாதத்தில் நாம் பெருமாளை வழிபட்டு வழிபாடு செய்வதால் யமபயம் நீங்கி நல் வாழ்க்கையை பெறலாம். இந்த மாதத்தில் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பாளுக்கும் உகந்த நவராத்திரி, சிவன் அருளை பெற்றுத்தரும் கேதாரி கௌரி விரதம் என தெய்வங்களின் அருளாசியும் பித்ருக்களின் அருளாசியும் ஒருங்கிணைத்து கிடைப்பது மிகுந்த சிறப்பாகும். புரட்டாசி மாதத்திற்குரிய அதிபன் புதன். புதன் மகாவிஷ்ணுவின் சுரூபம். அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம். புதன் சைவத்திற்குரிய கிரகம் ஆவதால் அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறுகின்றது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் சனி பகவானை நினைத்து விரதம் இருந்தால் சனி தோஷம் நீங்கும். என்னங்க, புரட்டாசி மாதத்தில் எந்த நல்ல காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் போன்ற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும். நீங்களும் அதை கேட்டு பயனடையலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா நித்ய நிர்மல கோவிந்தா நீலமேக சாமா கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புண்டரீகா.